ஐயோ ஐயோ எப்படியாச்சும் எடுத்துறீங்க, ஐயோ எடுத்துறீங்கன்னு நாங்க தலையால அடிச்சுக்கிட்டோமே, கேட்டீங்களா இப்ப பாருங்க அங்க அதிரடி ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ரொம்பவே சோகம். எதனால அப்படின்னா நம்ம ஃபாஃபோட அதிரடி ஆட்டம் தான். ஆர்சிபி பஞ்சாப் மேட்ச்ல ஃபாஃபோட அதிரடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத டீடைல் பாத்துரலாம். ஐபிஎலோட மூணாவது லீக் மேட்ச்ல இன்னைக்கு ஆர்சிபி அணியும் பஞ்சாப் கிங்ஸும் மோதினாங்க. ஆர்சிபியை பொறுத்த அளவுக்கு புதிய கேப்டனா ஃபாஃப் டூப்ளேசி களமிறங்கினாரு. அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனா மயங்க் அகர்வாலும் களமிறங்கினாங்க. இந்த மேட்சை பொறுத்த அளவுக்கு டிஒய் பாட்டில் ஸ்டேடியத்துல தொடங்குச்சு. இங்க மொத்தமா 17 ஐபிஎல் போட்டிகள் நடந்திருக்கு. இதுல மோஸ்ட்லி வின் பண்ணது யாரு அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான். அதையும் எடுத்தாரு. கடைசியா அவரோட கேட்ச பிடிச்சதே ஷாருக் கான் தான். அந்த கேட்ச முன்னாடியே பிடிச்சிருந்தாரு அப்படின்னா ஆர்சிபியோட ரன் வேகத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கலாம். விராட் கோலி 29 பந்துகள 41 ரன்கள் எடுத்தாரு. அதற்கப்புறம் தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் ஒரு பக்கம் அதிரடியை காட்ட 14 பந்துகள்ல 32 ரன்கள் எடுத்தாரு. இதனால ஆர்சிபி அணி 205 ரன்கள் எடுத்தாங்க 20 ஓவர்கள் முடிவுல. இதனாலதான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ரொம்பவே ஏமாற்றம். என்ன அப்படின்னா நேத்து கேகேஆருக்கு எதிரான போட்டியில ரொம்பவே குறைவான ஸ்கோர் தான் அடிச்சாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா தொடக்கமே ரொம்ப மோசமா இருந்துச்சு. கான்வேவும் சரியா விளையாடல, ருத்ராஜ் கைக்வாடும் சரியா விளையாடல. போன வருஷம் சிஎஸ்கே ஓட ஓபனா இருந்தவர் தான் ஃபாஃப் டூப்ளேசி. 2021ல அதிக ரன்கள் அடிச்ச வீரர் பட்டியல்ல முதல் ரெண்டு இடங்கள்ல யார் இருந்தாங்கன்னா சிஎஸ்கே ஓபனர்களான கெய்க்வாட்டும் ஃபாஃப் டூப்ளேசியும் தான் இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் நடந்த மெகா ஆக்ஷன்ல ஃபாஃப் டூப்ளேசி மேல சிஎஸ்கே அவ்வளவா ஆர்வம் காட்டல. அதனால ஏலத்துல ஆர்சிபி டீம் எடுத்தாங்க. இப்ப கூட ரீசெண்டா விராட் கோலி சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஃபாஃப் டூப்ளேசி கிட்ட கேப்டன் பதவியை கொடுக்கணும் அப்படிங்கறத முன்னாடியே முடிவு பண்ணி தான் மெகா ஏலத்துல அவரை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்த அளவுக்கு ஏபிடி வில்லியர்ஸ் இல்லாத குறைய இப்ப ஃபாஃப் டூப்ளேசி நிரப்பி இருக்காரு. கண்டிப்பாவே ஃபாஃப் டூப்ளேசி ஆர்சிபி கடிச்ச ஜாக்பாட்டா தான் பார்க்கப்படுது. உண்மையிலேயே சிஎஸ்கேவுக்கு இது மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா ஃபாஃப் டூப்ளேசியோட பேட்டிங் ரொம்பவே சிறப்பா இருக்கும். எந்த நேரத்துல எப்படி இந்த மேட்சை கொண்டு போகணும்னு வெயிட் பண்ணுவாரு. அழகா பொறுமையா ஆடிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு ரன்னை ஏத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அட்டகாசமா ஸ்கோர் பண்ணுவாரு. இது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் வேற லெவல்ல இருக்கும். சிஎஸ்கேவுக்காக ஒரு எல்லை சாமியா நிப்பாரு. சிக்ஸ் லைன்ல எங்க பந்து போனாலும் பறந்து பறந்து பிடிப்பாரு, ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி. சரி ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஃபாஃப் டூப்ளேசியோட இன்னை ஆட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி.